ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கேர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். நாளைக்கு வந்து டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டிஏ ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து நடக்க போகுது, ஓகேவா? அதுக்கு வந்து எல்லோரும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம் வந்து எல்லோரும் வந்து நல்லா பண்ணுங்கள். அது என்னுடைய ஆல் தி பெஸ்ட் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். எக்ஸாமுக்கு வந்து இன்றைக்கி நைட் வந்து முடிந்த அளவுக்கு ஒரு 12-1 மணிக்குள்ளே தூங்கிடுங்க. மார்னிங் வந்து ஒரு 5-6 இருந்தீங்க. மார்னிங் எழுந்திரிச்சிட்டு உட்காந்து நிறைய படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க, ஓகேவா? மார்னிங் எழுந்திரிச்சிங்களா, பிறப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த எங்கே எக்ஸாம் சென்டரோ அங்கே போனீங்க, அந்த மாதிரி இருந்துக்கோங்க. மார்னிங் உட்காந்துட்டு நிறைய படிக்காதிங்க, ஓகேவா? மார்னிங் வந்து நீங்கள் பார்க்குறதுன்னு கண்டிப்பாக பார்க்குறது மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் மேக்ஸ் என்னென்ன எப்படி எப்படி பண்ணணும், எந்தெந்த இது வந்தால் என்னென்ன பண்ணணும்னு மேக்ஸ் பார்த்துக்கோங்க. லைட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க, போதுமானது, ஓகேவா? மற்றபடி வந்து ரொம்ப நிறைய மார்னிங் உட்காந்து ரிவிஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் படித்தது போதும், மார்னிங் வந்து ரிலாக்ஸாக போய் எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் ஹாலுக்கு வந்து சீக்கிரமாக வந்து போயிருங்க, 8:30 வர சொல்லியிருக்காங்க. முடிந்த அளவுக்கு 8:30 போயிருங்க. 9 மணிக்கு யாரையும் விட மாட்டாங்க, ஓகேவா? 8:59 முடிஞ்சு, ஸோ லேட்டாக போயிடாதீங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து போங்க. ஒரு சிலருக்கு லாஸ்ட்டாக அப்ளை பண்ணவங்களுக்குலாம் கொஞ்சம் தூரத்தில் போட்டிருக்கிறது மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து போயிருங்க, ஓகேவா? அந்த டிஸ்டன்ஸ் அறிஞ்சு கரெக்டாக வந்து போய்க்கோங்க. ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க, பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுத்து வச்சுக்கோங்க, ஹாலுக்கு சீக்கிரமாக போயிருங்க. அதேமே வாட்ச் வந்து கட்டிக்கோங்க, ஓகேவா? நார்மல் வாட்ச் வந்து அலௌடு, வாட்ச் வந்து கட்டிக்கோங்க. மாஸ்க் வந்து கொண்டு போய்க்கோங்க, அண்டு மாஸ்க் வந்து போட்டு போய்க்கோங்க. வேறு ஏதாட்ட ஒரு ஆதார் கார்டு வந்து பாக்கெட்டில் வந்து வச்சுக்கோங்க, ஓகேவா? எழுதின பிளாக் பென்னை வந்து கொண்டு போங்க, புது பிளாக் பென் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, ஆல்ரெடி எழுதின பிளாக் பென்னை வந்து கொண்டு போங்க. நல்லபடியாக வந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தமிழ் அட்டன் பண்ணுங்கள், செகண்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா மேக்ஸ் அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா? மேக்ஸ் அட்டன் பண்ணுறதுல வந்து என்ன ஒரு விஷயம்னா, செகண்ட் மேக்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா மேக்ஸே வந்து ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்துடக்கூடாது, ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மேக்ஸில் தெரியாத கேள்வியும் விட மாட்டோம், அது ரொம்ப போராடிக்கிட்டு இருப்போம். அதனால் மேக்ஸ் அப்படிங்கிறத 3வது எடுக்கிறது பெஸ்ட்டு. இல்லை எனக்கு மேக்ஸ் நல்லா வரும், நான் மேக்ஸ் வந்து கரெக்டாக அந்த டைம்குள்ளே முடிச்சிடுவோன்னா மேக்ஸ் வந்து எடுங்க, இல்லைனா வந்து 3வதாக மேக்ஸ் எடுங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் நிறைய கேள்விகள் தெரியலன்னா ஒன்றும் பயப்படாதீங்க, அந்த கேள்வியை 2-3 டைம் ரீட் பண்ணுங்கள், ஆப்ஷன் 2-3 டைம் ரீட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு க்ளூ அதில் வச்சுருப்பாங்க, அதில் இருந்து ஆன்சர் வந்து எடுங்க, ஓகேவா? இவ்வளோதாங்க. ஸோ எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப ப்ரெஷர் வந்து போட்டுக்கிடாதீங்க. நம்ம உழைத்த உழைப்புக்கு வந்து நாளைக்கு வந்து பலன் கிடைக்கும், ஓகேவா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் வந்து எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.